இந்த மருதமடு குளத்திற்கு வருகை தந்து நாங்கள் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு 682 பிரக்கடியர் அவர்களிடம் சென்று கலைத்த பொழுது அவர்கள் எங்களுக்கு இந்த உதவியை செய்து தருவதாக கூறி இன்றைக்கு 100 மேல்
மேற்பட்ட இராணுவத்தினரை கொண்டு வந்து எங்களுடைய இந்த மருதமாடு குள பண்டலை வேலை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பண்டினுடைய தன்மை புதுக்குடியிருப்பு, அதாவது வந்து புதுக்குடியிருப்பு மேற்கு மட்டுமல்ல, கோம்பாவில் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான ஒரு தண்ணி இல்லாத நேரங்களிலே இந்த குளம் இருக்கிறபடியாக இந்த தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக ஒரு 650-700 மேற்பட்ட குடும்பங்கள் நிம்மதியாக தண்ணி இல்லாதது என்று ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய மருதமாடு பண்டு மிகவும் ஒரு மோசமான நிலையிலே தள்ளப்பட்டு எங்களுடைய கமக்கார அமைப்பு, அதே போன்று மீனவர் சங்கத்துக்கு நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கு இரு கரங்கூப்பி நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 4 நாட்களாக தங்களால் ஆன இயன்ற அத்தனை உதவியும் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த மீனவர் சங்கத்துக்கு முதலாவதாக நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இவ்வளவு இராணுவம், அதாவது வந்து 100க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை எங்களுடைய ஒரு சொல்ல கேட்டு அவர்கள் வருகை தந்து இன்றைக்கு அதாவது 1500க்கும் மேற்பட்ட மண்மூடைகள் அடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் எந்த நேரம் போய் அவர்களிடம் எந்த உதவி கேட்டாலும் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் வருகை தந்து இன்று அவர்கள் தான் எங்களுக்கும் இன்றைக்கு பிஸ்கட்டும் தேநீரும் தந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் எந்த விதமான ஒன்றுமே கொடுக்கவில்லை. அவர்களுடைய ஆயுதங்கள், அவர்களுடைய வாகனம் அனைத்துமே அந்த 682 பிரிகேடியருடைய தலைமை, அவருடைய தலைமையின் கீழே இன்றைக்கு இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மருதமாடு பண்டிலே இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் மிகவும் ஒரு அன்பாக அவர்களை இந்த நேரத்திலே கைகூப்பி வரவேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே இதே போன்று எங்களுடைய பிரதேச மக்களை நான் இந்த நேரத்திலே ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். இந்த குளம் அவர்களுடைய குளம் அல்ல, இந்த குளம் எங்களுடைய மக்களுடைய குளம். ஆனால் எங்களுடைய மக்களுடைய சிலருடைய ஒத்துழைப்பு இன்மையால் நாங்கள் அவர்களிடம் சென்று கேட்ட பொழுது எந்தவித தடையும் இல்லாமல் வருகை தந்து எங்களுக்கு இந்த வேலையை செய்து தந்திருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு தந்த வாக்குறுதி, ஜேசிபி பிடித்து நாங்கள் 110,000 மேலே செலவழிக்கியிருக்கின்றோம். அவர் என்ன கேட்டார், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் சும்மாவே செய்து தந்திருப்போமே என்று சொன்னவர். அதே போல் டெக்டரும் அப்படித்தான். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய மக்களை நம்பி நாங்கள் இப்போ இப்படி, அதாவது வந்து 185,000 காசு, அதாவது ஒவ்வொரு மக்களிடமும் 500 பணத்தை வேண்டித்தான் அந்த வேலையை இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஆகவே அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு மண்ணேற்றி பறிக்க முடிய சொல்லுங்கள், மிச்ச வேலையை செய்து தரலாம் என்று சொல்லி. அந்த வகையிலேயே அவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய எரிகேஷன் திணைக்களத்திலிருந்து எங்களுடைய, அதாவது வந்து எங்களுடைய இன்ஜினியர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதோடைய எங்களுடைய டிஏ வருகை தந்திருக்கின்றார்கள். அதோடைய இங்கே தண்ணி மேற்பார்வையாளர் வருகை தந்திருக்கின்றார்கள். அதை விட எங்களுடைய அமைப்பு சார்பில் எங்களுடைய பொருளாளர் ஏனியவர்கள் இங்கே வருகை தந்து இந்த மண் அடிப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறுவது மட்டுமல்லாது, இங்கே வருகை தந்து இந்தளவு உதவி செய்த இந்த 682 பிரிகேட் தலைமை தளபதிக்கும் அவர்களுடைய இராணுவத்தினருக்கும் எங்களுடைய அமைப்பு சார்பிலே இரு கரங்கூப்பி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.